மோடி மீண்டும் பிரதமரானால் நான் மொட்டையடித்துக் கொள்கிறேன். உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க இதை. ஆம் ஆத்மி எம்எல்ஏ சோம்நாத் பாரதி பேட்டி. தமிழர்களை இழிவுபடுத்தும் பாஜக. ஒடிசா தேர்தல் டைமில் தமிழர்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மோசமாக சித்தரித்து பாஜக விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் உள்பட அனைவருமே எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டனம் தெரிவித்தும் பேட்டிகளை கொடுத்துட்டு வராங்க. நான் உதயநிதிக்கு துணை நிற்க வேண்டிய நேரம் வரலாம். ஏன்னா இந்தியன் பார்ட் 2 ரிலீஸ் ஆகிறதுல நிறைய பிரச்சனை இருந்தது, அவர் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு. நடிகர் கமல்ஹாசன் பேட்டி. காந்தி திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் மகாத்மா காந்தின்ற ஒருத்தர் இருந்தார்ன்றதே இந்த உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடிலாம் காந்தினா யாருன்னு யாருக்குமே தெரியாது. பிரதமர் மோடி பேட்டி. ஒரு காலத்தில் ரஜினியை விட அதிக சம்பளம் வாங்கின ஒரே நடிகர் ராஜ்கிரண் மட்டும்தான். ரஜினி 1 கோடி சம்பளம் வாங்கும்போது அவரை பின்னுக்கு தள்ளி மாணிக்கம் படத்துக்கு 1 கோடியே 10 லட்சம் சம்பளம் வாங்கின ராஜ்கிரண். பாஜகவுக்கு 700 இடங்கள் கிடைக்கும். சஞ்சய் சிங் பேட்டி. என்ன தலைவா, மொத்தமே 543 சீட்டு தான், ஆனால் நீங்கள் 700 சீட்டுன்றீங்களே எப்படி? அதாவது இந்தியாவில் 200 சீட்டு, பாகிஸ்தானில் 100 சீட்டு, ஆப்கானிஸ்தானில் 70 சீட்டு, வங்கதேசத்தில் 70 சீட்டு, இலங்கையில் 50 சீட்டு, பூடானில் 50 சீட்டு, நேபாளத்தில் 50 சீட்டு, தாய்லாந்தில் 50 சீட்டு, இந்தோனேஷியாவில் 30 சீட்டு, ஈரானில் 30 சீட்டு, அப்படி மொத்தம் 700 இடங்களை பாஜக கைப்பற்றும் அப்படின்னு ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கிண்டலாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவிலேயே மொத்தம் 543 சீட்டு தான் இருக்குது, அதில் 200 இடங்களை பாஜக கைப்பற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எதிரி நாடான பாகிஸ்தான்லேயே 100 சீட் அடிக்கிறாங்க பாஜக இவர் கணக்குப்படி. நாடு முழுக்க பல்வேறு தகவல் நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் பாஜக 350 காங்கிரஸ் 150 வாங்கியிருக்கு. இந்த கருத்து கணிப்பில் பாஜக தான் வெற்றி பெறுது அப்படின்ற நிலை இருக்குது. எல்லா கருத்து கணிப்புகளையும் காங்கிரஸ் உடைத்து எரியுமா அல்லது அந்த கருத்து கணிப்புகளை நிஜமாக்குமா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.